Welcome to Periya Vittu channel. Deductions from gross total income video 4. In the video we will talk about deductions under section 80D. This is the assessment year 2018-19 in the rules applicable agum ena idanude idu vandu 2019-20 ki maarud indha ella income tax enna kanakkal paathalum over year rules vandu sila idu maarite irukum adha nama vandu nalla gavanichu paathukonum. அதனால தான் இந்த அசஸ்மெண்ட் இயர் 2018-19 கேட்குற ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ். இப்போ அடுத்த வருஷம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கக்கூடாது, ஏன்னா 2019-20 ரூல்ஸ் மாறும். அதனால தான் நான் வந்து இந்த அசஸ்மெண்ட் இயர் 2018-19 நான் வந்து போட்டிருக்கேன். இந்த 2018-19 மட்டும்தான் இந்த ரூல்ஸ், 80D இல்லை சில ரூல்ஸ் வருது. இதில் சில ரூல்ஸ் வந்து 19-20 மாறிடுது, அதை நோட் பண்ணிங்க. அதனால் இந்த வருஷம் கேட்குற ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் இந்த ரூல்ஸை போடலாம். ஏன்னா இந்த வருஷம் அசஸ்மெண்ட் இயர் 2018-19 தான் கேட்பாங்க, அதை போடலாம். இந்த 80D வந்து எதுக்குள்ளதுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு உள்ளது. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி யார் யாருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, தனக்கு எடுத்துக்கலாம், தன்னுடைய ஸ்பௌஸ் மனைவியோ அல்லது கணவருக்கோ எடுத்துக்கலாம், டிபெண்டன்ட் சைல்டு, நம்ம சைல்டு வந்து டிபெண்டண்ட்டாக இருக்குது அந்த சைல்டுக்கு மட்டும்தான் எடுத்துக்கலாம். இண்டிபெண்டன்ட் சைல்டுக்கு எடுத்துக்கூடாது. அந்த சைல்டு நம்மளை சார்ந்திருந்தால் அந்த குழந்தைக்கு நம்ம பாலிசி எடுத்து அதுக்கு ப்ரீமியம் கட்டலாம். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட், சார்ந்திருந்தாலோ சாராமல் இருந்தாலோ யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பாலிசி கட்டிக்கலாம். அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். யார்கிட்ட எடுக்கணும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசினா, ஒன்று ஜிஐசியில் எடுக்கணும், இல்லை வேறு எந்த இன்சூரர்ட்டையாவது எடுத்தாலும். ஜிஐசினா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அல்லது வேறு எந்த இன்சூரராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எடுக்கக்கூடிய பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியாவோ அல்லது மெடிக்ளைம் பாலிசியாவோ இருந்தால் தான் இந்த செக்ஷனுக்கு கீழே நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொடுக்கக்கூடிய பேமெண்ட் வந்து செக் மூலம் தான் கொடுக்கணும், கேஷ் மூலம் கட்டினா இதில் சேராது. செக் மூலம் கொடுக்குற பேமெண்ட் மட்டும்தான் இதில் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி செக்காக இருக்கணும்னா, வியரர் செக் இல்லைன்னா கிராஸ்டு செக் இல்லைன்னா அக்கௌண்ட் பேயி செக்காக இருக்கலாம். இதனுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ தனக்கும் ஃபேமிலிக்கு மட்டும் கட்டணும், இல்லை தனக்கு மட்டுமே கட்டுறோம், தனக்கும் ஃபேமிலியும் சேர்ந்தது ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கணும். தனக்கும் ஃபேமிலிக்கும் கட்டுறோம், பேரண்ட்ஸ்க்கு கட்டலை. எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் அமௌண்ட் இங்கே டிடக்டபுள்னா 25,000 வரைக்கும் டிடக்டபுள். இங்கே எவ்வளோ கட்டினாலும் சரி 25,000 டிடக்ட் பண்ணிக்கலாம். எது அதாவது மேக்ஸிமம் லிமிட், இப்போ 5,000 கட்டியிருந்தீங்கன்னா 5,000 தான், ஆனால் 30,000 கட்டியிருந்தீங்கன்னா 25,000 தான். அந்த மேக்ஸிமம் லிமிட் வந்து 25,000. இதுக்குள்ளே தான் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் 5,000 சேர்ந்தது, இந்த 5,000 25,000 சேர்ந்தது. அதனால் மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 25,000. அதாவது சப்போஸ் நீ இதுங்க வந்து தனக்கும் தன் ஃபேமிலிக்கும் 10,000 ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் ஒரு 5,000 எடுத்திருந்தீங்கன்னா சேர்த்து 15,000 கட்டிக்கலாம். ஆனால் இதுவே 25,000 மேக்ஸிமம் லிமிட் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே அடக்கம் தான் இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப், தனியாக வராது. 25,000 குறைஞ்சி வந்துச்சுன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம், 25,000 இதுவே வந்துருச்சுன்னா இதை சேர்க்க முடியாது. அதனால் மேக்ஸிமம் லிமிட் 25,000. இது செல்ஃப், அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள், செல்ஃப் ஃபேமிலி அதோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சேர்த்தாங்கன்னா தனக்கும் ஃபேமிலிக்கும் 25,000 மேக்ஸிமம் டிடக்ஷன், பேரண்ட்ஸ்க்கு ஒரு 25,000 மேக்ஸிமம் டிடக்ஷன், 50,000 ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப், எல்லாம் சேர்த்து 50,000 தான் மேக்ஸிமம் டிடக்ஷன். அடுத்து செல்ஃபு ஃபேமிலி அதோட பேரண்ட்ஸ் மட்டும் சீனியர் சிட்டிசன் ஆகியிருக்காங்க, 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால், தனக்கும் ஃபேமிலிக்கும் மேக்ஸிமம் டிடக்ஷன் 25,000, சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ்க்கு 30,000, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் ஒரு 5,000, மேக்ஸிமம் டிடக்ஷன் 55,000. இது எல்லாத்தையும் கூட்டினா 60,000 வந்தால் கூட 55,000 தான் மேக்ஸிமம் டிடக்ஷன். தானே சீனியர் சிட்டிசன், தனக்கும் ஃபேமிலிக்கும் பேரண்ட்ஸ், அப்போ தானே சீனியர் சிட்டிசன்னா கட்டாயம் பேரண்ட்ஸும் சீனியர் சிட்டிசன் தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தனக்கு தானே சீனியர் சிட்டிசன் ஆனதுனால தனக்குள்ள மேக்ஸிமம் லிமிட்டு 30,000, பேரண்ட்ஸ்க்குள்ளது 30,000 ஆயிடுச்சு, சேர்த்து 60,000 மேக்ஸிமம் லிமிட். இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 5,000 ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் இன்க்ளூசிவ். உங்களுக்கு கணக்கு போடையில் இது புரியும். இந்த டேப்லெட் காலத்தை நல்லா பார்த்துங்க, ஃபஸ்ட்டு ரோ வந்து செல்ஃபு ஃபேமிலி மட்டும்தான், அதாவது எல்லாருமே யாருமே 60 வயசு குறைச்சி தான், செல்ஃபும் 60 வயசு குறைச்சி தான். செல்ஃபு ப்ளஸ் ஃபேமிலியை ஒரு யூனிட்டாக எடுத்துக்கோங்க. செல்ஃப் ப்ளஸ் ஃபேமிலிக்கு 60 வயசு, செல்ஃபு தான் பார்க்கணும், அவங்களுக்கு 60 வயசு கம்மி அப்படிங்கிற 25,000 மேக்ஸிமம் லிமிட், அதுக்குள்ளே 5,000 சேர்ந்தது, அதனால் மொத்தமாக 25,000 டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் அமௌண்ட் அல்லது 25,000 விச்எவர் இஸ் லெஸ் அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம், அதுதான் இதுக்குள்ள அர்த்தம். ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளவு கட்டியிருக்காங்க அல்லது அதோட ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவல் அமௌண்ட், ஆக்சுவல் அமௌண்ட்டு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் எல்லாம் சேர்ந்தது அது 25,000, எது லெஸ்ஸோ அது குறைச்சிக்கலாம். அடுத்த சரோ பாருங்கள், செல்ஃப் ப்ளஸ் ஃபேமிலி ஒரு யூனிட்னு சொன்னேன், அதோட பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து கட்டியிருந்தால், அப்போ செல்ஃபுக்கும் ஃபேமிலி எல்லாருமே 60 வயசுக்கு கம்மிங்க,
செல்ஃபு ஃபேமிலி 60 வயசுக்கு கம்மி, பேரண்ட்ஸும் 60 வயசுக்கு கம்மி, யாருமே இதில் 60 வயசுக்கு மேலே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செல்ஃபுக்கும் ஃபேமிலிக்கும் ஏற்கனவே மேக்ஸிமம் டிடக்ஷன் ஒரு 25,000, பேரண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் டிடக்ஷன் ஒரு 25,000 வச்சுக்கலாம். அப்போ 50,000 மேக்ஸிமமாக நீ இதில் டிடக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேதே 5,000 ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் சேர்ந்தது. அப்போ இதில் மேக்ஸிமம் டிடக்ஷன் 50,000. அப்போ 55,000 சேர்ந்து வந்தால் கூட எவ்வளோ கழிச்சிக்கலாம், 50,000 தான் கழிச்சிக்கும். இது மாதிரி இப்போ செல்ஃபு ஃபேமிலி 60 வயசுக்கு கீழே, ஆனால் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் 60 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லையில், அப்போ செல்ஃபுக்கும் ஃபேமிலிக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் டிடக்ஷன், 25,000. பேரண்ட்ஸ்க்கு 60 வயசுக்கு மேலானதுனால அவங்களுக்கு 30,000. ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் 5,000. அப்போ உங்களுக்கு வந்து 60,000 வரும், ஆனால் 55,000 தான் மேக்ஸிமம் டிடக்ஷன். இங்கே செல்ஃபும் சீனியர் சிட்டிசன், பேரண்ட்ஸும் சீனியர் சிட்டிசன், எல்லாருக்குமே 60, அதாவது செல்ஃபுக்கு 60 வயசுக்கு கட்டுற பாலிசி எடுக்கிறார்ல அசசி, அவருக்கு 60 வயசுக்கு மேல் ஆயிடுச்சு, பேரண்ட்ஸ்க்கும் 60 வயசுக்கு மேல் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே 30,000 மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன், டோட்டல் 60,000. இதுக்குள்ளே ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் இன்க்ளூசிவ் 5,000. இதிலே சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, எடுக்கக்கூடிய அசசி அந்த செல்ஃப் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன், அல்லது பேரண்ட்ஸ் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன், யார் ரெண்டு, அது 80 வயசுக்கு மேலே போடுறவங்களும் சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேருக்கு மெடிக்ளைம் பாலிசி எடுக்க முடியாது, எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் 30,000. புரிஞ்சா? இப்போ சம்க்கு போவோம். கேல்குலேட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80D ஃபார் ஏஒய் 2018-19. எடுக்கிறவருக்கு ஏஜ் வந்து 30 இயர்ஸ், அதாவது அந்த செல்ஃப்னு சொல்கிறேன்னு அவருடைய வயசு வந்து 30 இயர்ஸ். அவர் வந்து தனக்கு எடுத்துக்கக்கூடிய மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு வருஷத்துக்கு 3,000 கட்டுறாரு. ஒய்ஃபோட ப்ரீ செக்கப்புக்கு வந்து 4,500 கட்டியிருக்காரு. ஃபாதர், அவருக்கு 82 வயசில் ஒரு ஃபாதர் இருக்கார், அவருடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 27,000. அப்போ இது மூணு 80D வர்றது, 80D கீழே வர்ற டேட்டா தான் இது மூணுமே. அப்போ இதுக்கு எப்படி டிடக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இவருக்கு எவ்வளோ ஓன் லைஃப் எவ்வளோ எடுத்திருக்காரு, 3,000 எடுத்திருக்காரு. அதோட ப்ரிவென்டிவ் செக்கப் ஆஃப் ஒய்ஃப் சேர்த்துக்கலாம், 4,500, சேர்த்தா 7,500. மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளவு இவங்களுக்கு, 25,000. ஏன்னா 30 வயசு தான் ஆகுது அவருக்கு. அப்போ இது வந்து இந்த ஃபஸ்ட் ரோவில் வரும், இந்த ஃபஸ்ட் ரோ தான் இவருக்கு அப்ளிகபிள் ஆகும். 25,000 தான் மேக்ஸிமம் லிமிட். அப்போ 7,500 25,000 விச்சவர் இஸ் லெஸ், அதுதான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் 7,500. இந்த 7,500 25,000 பார்த்துட்டு 7,500 போடணும். இவருக்கு தான் மேக்ஸிமம் 25,000, 25,000 போடக்கூடாது. மேக்ஸிமம் 25,000 என்ன அர்த்தம்னா அதுக்கு மேலே கழிக்க முடியாது. அப்போ இவர் செலவழிச்சிருக்கதே 7,500 தான், அந்த 7,500 தாராளமாக கழிச்சுக்கலாம். அடுத்து அவருடைய அப்பா, 82 வயசு அப்பாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் சூப்பர் சீனியர் சிட்டிசன், அப்போ அவருக்கு 30,000 வரைக்கும் கழிக்கலாம். செலவழிச்சிருக்கிறது எவ்வளவு, 27,000. எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட், 30,000. அப்போ இதில் எது கம்மி, 27,000 கம்மி, அந்த 27,000 எடுத்துக்கணும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்தா 34,500 அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80D. இப்போ புரியுதா? இதில் இன்னும் 2-3 கணக்கு பார்த்தா இது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த டேப்லெட் காலம் மட்டும் மனசில் வச்சுங்க. அதாவது செல்ஃபுக்கு அல்ல ஃபேமிலியும் அவரோட இன்க்ளூடட் தான், எல்லாத்துக்கும் 25,000. பேரண்ட்ஸையும் சேர்த்தா 50,000. இந்த பேரண்ட்ஸ்க்கே 60 வயசுக்கு மேலே இருந்தால் 55,000. இவருக்கு 60 வயசுக்கு மேலேருந்து, பேரண்ட்ஸ்க்கும் 60 வயசுக்கு மேலே இருந்தால் 60,000. ரெண்டு பேருக்குமே 80 வயசுக்கு மேலே இருந்தால் 30,000. இதுதான் மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு இந்த ப்ராப்ளம்ஸ் போடையில் உங்களுக்கு புரியும். இதுக்குள்ளே ப்ரிவென்டிவ் ஹெல்த் மெடிக்கல் செக்கப் சேர்ந்தது. இந்த கணக்கில் சேர்த்துருக்கேன், இல்லை ஒய்ஃபோட ப்ரிவென்டிவ் மெடிக்கல் ஹெல்த் செக்கப் சேர்த்துருக்கேன், ஏன்னா வந்து குறைச்சி தான் வருது, அதனால் அதையும் சேர்த்துருக்கேன். சப்போஸ் 25,000 மேலே போச்சுன்னா அதை சேர்க்கக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கண்டினியூ வாட்சிங்.